அனைவருக்கும் வணக்கம். நான் சோலை ஆரம்பகம். ராசிபுரம் ஆர் பட்டணங்கிற பகுதியில் சுரேஷ் என்ற ஒரு இளைஞர் ஆன்லைன் சூதாட்டத்தில் 5 லட்சம் ரூபாயை இழந்து அம்மா அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு, என்னை மன்னிச்சுருங்க, நான் இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு அடிமை ஆகிட்டேன், இதுலேருந்து என்னால் மீள முடியலை, நிறைய நண்பர்கள்ட்ட நான் கடன் வாங்கி இந்த கேமில் நான் தோத்துட்டேன், அதனால் எனக்கு வேறு வழி தெரில, அம்மா அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த லெட்டரை நீங்கள் மட்டும் படிங்க அப்படின்னு அவர் ரொம்ப அழுது அந்த கடிதத்தை எழுதி வச்சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது வந்து சுரேஷ் என்ற இளைஞர் மட்டுமில்லை, வருஷத்துக்கு 28 பேர் குறைந்தபட்சம் சராசரி 28 பேர் வந்து ஆன்லைன் சூதாட்டத்தால் மாணவர்கள், இளைஞர்கள், குடும்பஸ்தர்கள் வந்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அந்த கேமில் அடிமையாகி அடிக்ட் ஆகி அதுலேருந்து மீள முடியாமல் நிறைய பணத்தை இழந்து அவமானம் தாங்க முடியாமலும் தான் சேர்த்து வச்ச பணத்தை இழந்ததுனாலையும் அவங்க வந்து தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இதை அரசாங்கம் ஏன் இவ்வளோ வந்து அமைதியாக இருக்காங்க, ஏன் இதை கண்டுக்காமல் இருக்காங்கன்றது எனக்கு தெரியல. உடனடியாக ஆன்லைன் சூதாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். ஏன்னா நிறைய மாணவர்கள், படிக்கிற நிறைய மாணவர்கள், நிறைய ஒரு எதிர்காலத்தை நோக்கி செல்கிற இளைஞர்கள், குழந்தை குட்டி வச்சுற குடும்பஸ்தர்கள், மாத வருமானத்தை நம்பி வாழ்கிற குடும்பஸ்தர்கள் வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் அடிமையாகி பணத்தை இழந்து கௌரவத்தை இழந்து வெளியே சொல்ல முடியாமல் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இது வந்து மேலோட்டமாக அரசு நினைக்காமல் உடனடியாக அவசர சட்டமாக இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தாய்மையான வேண்டுகோள். ஏன்னா நாம் இழப்பது மாணவர்களை, இளைஞர்களை, நடுத்தர வர்க்கமான குடும்பஸ்தர்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தமிழக அரசு கவனத்தில் கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும், அவசர சட்டத்தை பிறப்பித்து தடுத்து நிறுத்த வேண்டும். ஏன்னா இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கூட கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய தொண்டர்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். அது அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் யார் போராடுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்த தலைவன். எந்த கட்சி போராடுகிறதோ அந்த கட்சி தான் சிறந்த கட்சி. ஏன்னா ஓட்டு வாங்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிக்காமல் வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் விவசாயத்திற்காகவும் எதிர்காலத்திற்காகவும் விழிப்புணர்வுக்காகவும் செயல்படுகின்ற, உழைக்கின்ற, போராடுகின்ற, களம் காணுகின்ற தலைவன் தான் சிறந்த தலைவன். அப்படி செயல்படுகின்ற கட்சி தான் சிறந்த கட்சி. அந்த வகையில் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தமிழக அரசின் கவனத்திற்கு என்னுடைய தாய்மையான வேண்டுகோள், உடனடியாக இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு அவசர சட்டத்தை பிறப்பிக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை. தமிழகத்திலே மிகப்பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?